நம்ம தமிழ் வில்லுப்பாட்டி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். தமிழ் வில்லுப்பாட்டி டீமோட இன்னொரு சேனல் தான் இந்த தமிழ் உலகம் சேனல். இந்த சேனல் உள்ள வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஆதரவு தாருங்கள். சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மாவுலகி கண்மணிய வணக்கம் போலே மாவுலகி பெண்ணுக்கு தான் மூவியில வீட்டவாரா பறையில வீட்டவாரா தண்ட காலி நோகும் என்று போந்தோடும் பிராயமான அஞ்சாவது வயதில அறிவு பழி படிக்க வைத்தான் அரியோ இஞ்சு வழி அரும மகாதான் படித்து யாட்டு பாடம் இஞ்சு வழி இத்தனையும் தான் ஒழித்து இருக்கும் போதே பெண்ணுலையும் பெண்ணழகி அவத கொண்ட மயிலழகி உருவாகும் தலைமொழியா யாரினதி புருவங்கள எழுத்தாணி முகழ முனமர ஜெயலில முன்பு உருவம் ரெண்டழகா திருவழகா விலகி பெண்ணுக்கு தான் ஜெயலில தாருமம காதழகும் யாரின தீ புருவங்களும் திருவிட்ட நெத்திகளும் கிளிமூக்கு வாயழகும் பகடங்கட்டி கொடுத்தது போல் பல்லு கட்டி வரிசைகளும் வெட்டி போல அவளுடைய வாயழகும் பாவம் பழம் ஜெயலில அருமமவா உதடழகும் நாலாம்புற ஜெயலே நாடியுட தன்னதே கட்டி மாவ கழுத்த ராம கரும்பு வாழ பத்து நாளே ஜெயுடைய வயரழைய போல மகம் முதுகாள சித்தோடைக்கு கடைந்ததே சாலகட்டி அடையாளம் கதலி வள தண்டு வாழ கட்டி மவ துணையாளம் ஆமாவோட ஜையாளியில அந்த மாவுசைக்கு பால ரெண்டும் ஆனாலும்
சுத்துல எங்கார பிறக்கும் சந்திரருக்கு ஆனாலும் சட்டுல எங்கார பிறக்கும் பொன்னி முத்துக்கானாலும் கொஞ்சம் கூட கருப்பிறக்கும் மாலை அமலத்துக்கான மையை சுட்டி கருப்பிறக்கும் இளமச்சங்கானிக்கும் கூட எள்ளழகு கருப்பிறக்கும் அடிகிற நாகத்துக்கு அடிவயத்தில் கருப்பிறக்கும் அருமம்மா அம்மா உலகி கூந்தல் மட்டும் கருப்போய பின்னவர கருப்பும் இல்ல ரெண்டும் கருப்போழிய அழுகி பின்னவர கருப்பும் இல்ல அருமகி பெண்ணுகம் பெண்ணாய் அரும மகான வேணும் பன்னிரண்டு வயதாச்சி பதினாறு வயதுல முத்து நிறைந்தாள் ஆனாள் என்னைக்கு பூத்தாள் அன்னைக்கு நாளையில மலையாள ஜீமையில நந்தம் புனல் உரலில கொடிய வஞ்சம் வந்துடு பஞ்சா தீராம அரும நல்ல மாளிகை தான் சாத்திரம் கழிக்கலைய சடங்கிய முடிக்கலைய தாலி கட்டி கொடுக்கலைய அப்பன கூப்பிடுதா இந்த அப்பா மந்திரவாதி சாத்திரம் கழிக்கலைய சடங்கிய முடிக்கலைய தாலி கட்டி கொடுக்கலைய கையில காசும் இல்ல கடன் கொடுப்பார் யாரும் இல்ல ஒன்னும் இல்ல பொருளும் இல்ல இந்த அப்பா மந்திரவாதி இருந்து சொல்ல கேளு சாத்து ரங்க அழைப்பதப்போ சடங்கு முடிப்பதப்போ இந்த தாலி கட்டி கொடுப்பதப்போ யாரும் அம்மான வேணும் அன்னைக்கு நாளையில அண்ணங்காலை மந்திரவாதி அருமையுடைய எண்ணுதான் இம்மகள கண்மணி இந்த கவலை உனக்கு வேண்டாம் சாசுரமும் கழிச்சிடுவேன் சடங்கையும் முடிச்சிடு தாலி கட்டி கொடுத்துடு எந்த அப்பா மாந்திரவாதி கொஞ்சம் கையில என்ன இருக்கு கையில காசும் இல்ல எனக்கு கடன் கொடு பரிகாரம் இல்ல மாந்திரவாதி போல எனக்கு இந்த மகா என்னைக்கு பூத்தாளோ பூத்தாளோ வாரி அன்னையில இருந்து கையில காசு கிடையாது கிடையாது கடங்களுப்பாடு ஒருவர் கிடையாது அம்மா தொழில் ரொம்ப முடக்கமா இருக்கு இந்த அம்மால அப்படி கையில காசு இல்லாம இருக்கும் கொடுக்கும் போது அஞ்சுலா மையடுத்து தடவி திருவிழாக்கில பார்த்தான் அவன் மையத்துல அப்பந்தான் தெரியுது என்ன தெரியுது என்ன தெரியுது கொட்டாரக்கரையில் பகவிலியாருடைய வாசலில் வாசலில் இருமாட்சி மூட்டு சீதாரி முறை இரும்பு தண்டை எடுத்து ஏழுச்சப்பு கிடாரம் எனக்கு கண்டான் ஆமா ஏழுச்சப்பு கிடாரம் இருந்தாலும் அவன் என்ன நினைக்கான் தெரியுமா என்ன நினைக்கான் அங்க ஒரு அதர்மக்காரன் குஷ்டகார தேவாலயம் ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்கு ஆமா அந்த திரையத்து போய் எடுத்துட்டு வந்தோம்னா சாஸ்திரத்தை கழிச்சிடலாம் சடங்கு முடிச்சிடலாம் அவளை தாலி கட்டி கொடுத்துடலாம் ஆமா அதுல மிச்சம் இருக்கும்னா சரி வட்டிக்கு கொடுக்கலாம் பாசிக்கு வாங்கலாம் அதுல மிச்சம் இருக்கும்னா சரி எல்லாட்டு கப்பல் வாங்கி வியாபாரம் பண்ணலாம் அதுலயும் கொஞ்சம் மிச்சம் இருக்கும்னா இன்னொரு தாலி கட்டி ஒரு பெண்ணோட கொஞ்ச நாளைக்கு வாழலாம் அதான் சின்ன புத்தி நாம எப்படி ஆனாலும் சரி களவான்ட்டு வந்துட்டோம் சரி மாலை தாலி கட்டி கொடுத்துடலாம் நமக்கு ஒரு கல்யாணத்தை முடிச்சுக்கலாம் முடிச்சுக்கலாம் உள்ள ஆண் குழந்தை பிறந்ததுன்னா நம்ம பரம்பரை தொழில்னு இந்த மாநிலத்தை செய்யாதா அடுத்தலாம் மைய எடுத்து எழுதுவோம் எங்கொண்டு எழுதுவோம் வெத்தலையில என்ன ஆண்டவாதி தன் மனதாசை உனக்கு தேவையா பேராத பெருநஷ்டம் ஆசைப்பட்ட நடக்க போதா எங்க நடக்கும் இவனை கேடு வந்த நேரத்தில் இந்த ஆசை வருது என்ன இவன் குடும்பத்தோட அழியக்கூடிய காலத்துல இந்த ஆசை வருது ஆமா அதுலயும் அதர்மக்காரன் சண்டாளனுடைய காவல போய் இவன் களவேண்டாம் தப்பிக்க முடியுமா தப்பிக்க முடியுமா இது தெரியாம
தேவாலயம் என்ன நம்மளுக்கு அப்பாலப்பட்ட தேவாலயம் தானே? ஆமா. நம்மகிட்ட என்ன இருக்கு? மாஞ்சல் இருக்கு, மை இருக்கு, மை இருக்கு, குரலி இருக்கு, சிமிழ் இருக்கு, இவ்வளவு இருக்கும்போது என்ன செய்வோம்? நாப்படி முண்டி வந்தா மையோடத்துல பிடிச்சு ஜாமியை கட்டிடலாம். நம்ம என்ன முடியும்? இருக்க செய்தோம், பறக்க செய்தோம், பொத்தனை இறக்க செய்தோம், பொத்தனை இறக்க செய்தோம், ஆணை பெண்ணாக்குதும், பெண்ணை ஆணாக்குதும். இவ்வளவு திறமா இருக்கும் போது தேவாலயம் இணைஞ்சிட போது என்ன பாப்பமே? ஏயா, யாரும் இந்த மாயாண்டி வெளியே போனோம்னா இவனுக்கு நம்ம தனிய ஒரு காடை உண்டு பண்ணணும். இவ்வளவு கொஞ்சம் வெளியில போ, நான் கொஞ்சம் திரையை எடுக்க போறோம்னு சொன்னா போ, விடுவானா? நீ விடுவான ஐயா? நீ விட மாட்டான். அப்பந்தான் பாருங்க, வாங்குவதற்காக ஜெண்டால வாரான். எப்படி வாரான்? ஏழு பொதி மாடு பத்தி வாரான். ஏழு மாடு எப்படி இருக்கு? ஏன் நொண்டி செவட்டு மாடு, செவட்டு மாடு பாட்டு என்னது பேசினாலும் அடுத்து போவோம். தடி மாடு, தடி மாடு அதை வச்சாலும் சமக்கம் அது பாட்டுக்கு. பொதி மாடு, பொதி மாடு பொதி எடுக்கதானே இருக்குது. இப்படி ஏழு வகை மாட்டை திருப்பணும், ஏழு வகை மாட்டை திருப்பணும் பாருங்க. மத்திக்கு ஏணி வச்சா மந்திரம் ஏழு எடுத்தான், எடுத்தான். குச்சிக்கு ஏணி வச்சா குட்டி மந்திரம் ஏழு எடுத்தான், எடுத்தான். மயில் எடுத்து ஜிமிழ் எடுத்து எங்க வரா? எங்க வரா? எவாயி கொட்டார கரகிட்டார அண்ணங்காணி மாண்டவாடி அழகுடனே வாரான். வட்டார கரகி மாண்டவாடி வந்து நின்று இவ்வே வட்ட மாயாண்டிய வெளியத்த வேணுமான ஆதிச்ச நல்லூரில என்னையா வல்லேகம் உள்ளே கொண்டு சாமி உள்ளே வருதா? அருமமயனார வேணும் அண்ணன் காலை பெரும்புலைய அழகுடனே வந்து நின்று கொட்டார கரையில் நின்று ஆதிச்ச நல்லுறையில அழகான மையானத்தை உண்டு பண்ண போறான. ஆதிச்ச நல்லுறையில அழகான ஒரு திசி ஒரு மகளா உருட்டமா வளர்ந்தமாவா தாயாதார மகளா காலப்பிள்ள சூழியாவா இருவரைக்கு பிரேதமாறு தான அங்க வைக்க வேணும். எட்டு மத சூழியாத்தா கண்ட ஈன பணம் இருந்து கலந்து விட்டு எரியும் போது மண்ட ஈனரை பொழிந்து பாதம் விட்டும் போய் எழும்ப மண்ட ஈனரை பொழிந்து கொழுந்து விட்டு வேகும் போது உள்ள அரும்பு தீப்பிடிச்சு ஊர்வாட அடிக்கும் போது கண்டான மாயாண்டி அம்மாவுக்கும் தெரியாம பாட்டை விட்டு தாவுவானே மையானம் போவானே இருக்குகிற நிறையத்தை நம்ம கொண்ட ஓட்டு போகணும். மாயாண்டி பேயாண்டி செஞ்சுடால மாயாண்டிச்சு அன்னைக்கு நாளை அண்ணங்காளி பெரும்புறைய அங்குதான் ஓடி வந்து மாறன மையெடுத்து சுண்டு வரலால மையத்தான் சுண்டுதான மைய பட்டு இடங்கள் அல்ல ஒரு மையான கிடையாது. அப்பேற்பட்ட மையானத்தில் ஆயாதாரமாக அரப்புள்ள சூழியாவா எட்டு மத சூழியாவா கல்லடுக்கு கட்டடுக்கு கட்டை கிமில் இருவடிக்கு இருவை கிமில் பிரேதம் வைத்து ஏழு இருப்பி ஈர மண்ண மேல் போயிருந்து பத்து இருப்பி விட்டு வேலை கொலரை பிடிச்சி யா புரிஞ்சு வாங்குவா உள்ள நம்பர் பிடிச்சி ஊர்வாட அடிக்கையா ஊர்வாட அடிக்கும் போதே அடிக்கும் மாயாண்டி மாயாண்டிக்கு காட்டிலிருந்து சுடலகிதா சுடலகிதா திடுதா திடுதா
மாயாண்டி மாயாண்டிக்கு மாயாண்டிக்கு வாழி மாயாண்டிக்கு கணவாடு அடிச்சிடுதா. தெரியாம ஜண்டா சுடலா பாட்ட விட தாவுதானே வார காலமாயாண்டி ஆரிய ஜனல்ல அழகான மையானோ அரும மகனான வேறோ அழகுடன வாரான மையானத்துல வந்து நின்று யார்கிட்ட பார்க்கான இட்டு மது சூரியவா இருந்து வாயியாவிதான கண்ணால பார்க்கான அடக்கண்ணால முடிக்கான அண்டி மாயாண்டி வாடாடி வாரான காமாட்டில மண்டி போட்டா காமாட்டில மண்டி போட்டு மூட்டத்தை பிரிக்கான வாவி முட்டரும முறிக்கான முறிச்சமாவே முறுக்குன்னு திஞ்சான அரண்ட காலி எலும்பை எல்லாம் அரும்புன்னு திஞ்சானி மாயாண்டி மண்டைய உடைக்கான மாவுடு திங்கான நெஞ்ச பாவி அவருதானே அழிக்குடால புடுங்குதானே மாலையா போடுதானே பேக்குடால புடுங்குதானே பிச்சு பிச்சு திங்கான வீர கொலகா எடுத்து பாவி முழுங்குதானே எட்டு மாத கருவெடுத்து கடவாயில ஒதுக்குதானே கடவாயில ஒதுக்கும் போது அங்கே நின்று விளையாடு விளையாட்டி சாம்பாரு சுருளி மெத்த போட்டு நீக்க மையான களமறியில மகிழ்ந்து வேளாடி நீக்க ஆடி நீக்கு நேர தீர அண்ணங்காழி பெரும்புரை அடக்காதவன் தட்டுதானே அடக்காதவன் தட்டும் போது அடகாதவ உடப்பதாடி யாம சோம நேரம் போல எங்காதவ உடப்பதாடி என்றுதான கேட்கும் போது ஒரு போலையே நிக்க கண்டு மாயாண்டிய கூப்பிடுதா ஏ மகன சுவரே ஐயா ஏ நாம் பெத்த மகன ஐயா காத்திருந்த திரை அஞ்சா கள்ளம் கொண்டு போறதற்கு கள்ள வந்து நிச்சாடேனா என் கட்டி மகனே சுடரே ஐயா என் மகன் வழியா ஏ அவைய மாதிரி போடுதா கூப்பிடுதா அங்க வாழி காணலைய என்ன 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 மாயாண்டி வாட்டக்குள்ள இருந்திருந்தா மாந்தவாண்டி நினைக்க மாட்டா மாவு வாட்டிருவா மாயாண்டி இருந்திருந்தா பெரும்புறையவனை நினைக்க மாட்டா பிச்சு பிச்சு தின்னிருப்பா செஞ்சூடால இருந்திருந்தா துண்டு ரெண்டா ஆக்கிருப்பா உன்ன தூக்கி தூக்கி மங்கிருப்பா மகன் இல்லாத நேரத்தில் களவாங்க வந்து நிக்க ஈழ ஈழைய உரைய என்றுதான சொல்லும் போது அம்மையான மரி வாயிலிருந்து பேசுவார் ஆக்குட்டாரம் வந்தவா இப்பேற்பட்ட மரவரிக்கு இறங்கெடுத்து போட்டணும் எடுக்கணும் என்றதொரு எண்ணம் கொண்டு இருபத்தொரு விலங்கெடுத்து மகவரிக்கு போட்டுதான அம்மா பகவதியா பாயோட வந்திருக்கலையா மனித வந்து பேசலையா இருந்த இடத்தை விட்டு
கொஞ்சம் கூட நாளைய அண்ணங்காலை வந்தவா காட்டுக்குள்ள வாரான் காட்டுக்குள்ள வந்து நின் களஞ்சி அம்பக்கத்துக்கு பொக்கிசத்தை திறக்காரு ஒன்பணத்தை எடுக்காரு களஞ்சியத்தை திறக்காரு திறகத்தை எடுக்காரு நல்ல நாடு புகழும் நாடு புகழும் நாடு இஞ்சு மஞ்சள் விளையோ காப்போதி சுமக்கும் மாட்டு காப்போதி ஏத்துதானே அறப்பொதி சுமக்க மாட்டில் அறப்பொதிய போடலாம் முக்கா பொதி சுமக்க மாட்டில் முக்கா பொதிய போடலாம் போடலாம் முழுப்பதி சமக்க மாட்டுக்கு முழுப்பதிய போட்டலாம் ஏழு சொட்டு திரையத்தையும் அள்ளி கொள்ளையிட்டுறான் அள்ளி பணத்தை கொண்டுகிட்டு அண்ணங்காலை மாந்திரவாரி ஆமா இங்கே வருகிறான் இங்க வரா இங்க வரான் அண்ணங்காலை பெரும்புலைய எப்படி வருகிறான் எப்படி வருகிறான் அண்ணங்காலை மாந்திரவாரி ஆனவன் கொட்டார கரை விட்டு அமையா மகையாருடைய வாசல் விட்டு கள்ளர்களும் பள்ளத்துல வந்து சரி கருக்கல் நேரம்னு அங்கே தாவடிச்சு இருக்கான் இருக்கான் எம் ஐயா அணம் போன வந்தா மறுக்கு கொண்டு வாரானே இடுகாடு போன வந்தா இல்ல பிள்ளை சுடலை ஐயா இறந்த வேணந்த அம்மாவே சுடையாடுவான வந்தா சுட்டா வேணம் கிடையாம பயராது நிறையாம கஞ்சி வந்து வாரான பாட்டையா பார்க்கானே அடகளவு உடஞ்சிருக்கு அள்ளும் பானம் எடுத்திருக்கு வந்து பார்த்துட்டானே அம்மாட்ட கேட்கானே அம்மா அம்மா இருந்தாயே பாட்டக்குள்ள போனதுண்டு பாட்டக்குள்ள வந்ததாரு திரையத்தை எடுத்ததாரு என்றுதான் கேட்கும் போது அம்மை பகவரி அம்மையா வாயோட திறக்க முடியல ஆமையா மறுவார்த்த சொல்ல முடியல விலங்கு போட்டு ஆமா விலங்கு போட்டுருக்காது விலங்கு போட்டுக்கானே அங்கிட்டு போக முடியுமா முடியாது முடியாது அம்மா அமர்ந்து இருக்கா அப்படி அமர்ந்து இருக்கும்போது மாயாண்டி பார்த்தான் சரி எவனோ ஒரு வந்திருக்கல எவனோ ஒரு மாந்திரவாய் தான் வந்திருக்கான் ஆமா திரையத்தை எடுத்திருக்கான் எடுத்திருக்கானே என்ன ஆனாலும் பரவாயில்ல சரி மாந்திரவாதியுடைய மாந்திரம் பெரியதா இல்ல மாயாண்டி தந்திரம் பெரியதான் பாத்துருந்தோம்ல பாத்துருவோம் என்று எண்ணி ஒரு கையும் அவனை பார்க்க கூடாது ஆண்டவன் மாயாண்டி சுடுகாடு வாரா சரி சுடுகாட்டு சாம்பல் சுள்ளக்கரை சாம்பல் வீட்டடுப்பு சாம்பல் வெள்ளாயி சாம்பல் அத்தனையும் ஒன்றா கொட்டி அம்மா உச்சியில எரிஞ்சான் ஏ உச்சியில எரிஞ்சா பாருங்க அம்மைக்கு ஓட்டுறதுக்கு மாந்திரவாதி ஓட்ட விலங்கலாம் அப்பமே சட சட ஒடிஞ்சிடுது அம்மா கோட்டைக்குள்ள வந்தது யாருமா யாரு யாரு கொள்ளையிட்டு போனது யாரு சொல்லு சொல்லு உடனே சொல்லு மகனே மாயாண்டி என்ன சொல்லவும் செய்யணும் சொல்லவும் கூடாது என்ன என்னம்மா நீ பொல்லாத கோபக்காரன் கோபக்காரன் நீ கோபத்தை அடக்க மாட்ட ஆமையா ஆனா உங்ககிட்ட சொல்லக்கூடாதப்பா ஆமாப்பா என்று சொல்லும் போது அப்படி ஏம்மா எது நடந்தாலும் சரி உள்ளத உள்ள போய் சொல்லு ஆமா எவனு சொல்லு இந்த சொத்து வேணா சொத்தா இருக்கலாம் காவல் யான் காவல் இல்லையா என் காவல்ல ஒருத்தன் கலைஞர கைய வச்சிருக்கான் அவன் கைய துண்ட வட்டான்டான் ஆனா யாருன்னு பாக்கணும்ல சொல்லு ஏன் நம்ம பெத்த மகனே ஆமா நான் சொல்லுதேன் கல்லடா என்னப்பா வேற ஒருவன் வருவானாடா எடுத்து கேட்டு போவானாடா அது நான்
அந்தம் புல ஊரு ஐயா கொல்லாத ஜிமையா மாந்தவாரி அவந்தான இளநூறு புலையனு ஜமாங்காளி பெரும்புலையண்டா அப்படியா பெரும்புலை வந்தானா? ஆமா, மையுண்டு கிமலுண்டு மாந்தி ஏடுண்டு குட்டி மையி குடுமையி குடும்பத்தை கெடுக்கு மையி அஞ்சன மையி அடைக்கு மையி இத்தனை இருக்கடா. இது மட்டுமா? என்ன ஜவாயி, மானத்தை வில்வளப்பாண்டா, மழல கைதிரிப்பான், கூடு விட்டு கூடு வாய் வேண்டா, குரல் எதிர்த்த பாடம் உண்டுடா. இது நம்ம மித்த மகன அறக்குள்ள இருக்கும் பெண்ணை அம்பலத்தில் ஆட வைப்பாண்டாவன். ஆமா, உளுத்திருக்கும் பெண்ணை உளுத்திருக்கும் மரத்தை தடுக்க வைப்பான், உத்தரத்தை சாய வச்சிருவான். மகனே, வாழ்ந்திருக்கும் பெண்ணை வாழ விட மாட்டான், வாழாத பெண்ணை கணவனோட வாழ வைப்பான். ஆமா, மூலையில இருக்கவள முத்தத்துக்கு வரவழப்பான், முத்தத்தில் இருக்கவள மூளைக்கு போய் சொல்லுவான். கூடி இருக்கும் பெண்ணை கொலமோஷம் பண்ணுவான். அதனால அப்பேற்பட்ட மந்திரவாதிடா வந்தாண்டா. யாருன்னு கேட்டேன்? உன் காவலன்னு சொன்னா. சொல்லியும் கலவாண்டானா? அப்படி ஒரு வீரம் அடைச்சவன. ஆமா, ஏ அம்மா, என்ன? நான் போய் வரேன். போய் வரேன் மகனே. விடை கொடு, விடை கொடு. என்ன மெத்த மகனே? அம்மா, வடநாடு போனவர் வருவாருண்டு போவாருண்டுடா. ஆமாப்பா. கீழ்நாடு போனவன் கீழ்ச்சி பெற்று வருவாருண்டுடா. ஆமா. தென்னாடு போனவன் திரும்பி வர கண்டதுண்டுடா. சரி, மலையாளம் மேலைக்கு போன மாயாண்டி நான் மறைத்து வர பாக்கலடா. ஆமா மகனே, போக வேண்டாண்டா. சரி, இருக்கும் போது நம்ம பரம்பரைக்கும் போதுண்டா. ஆமா, போனது போட்டுண்டாண்டா. போட்டுண்டான்னு புத்திமே சொல்லுதா? கேக்கானா? எங்க மாயாண்டி எப்படி இருக்கா? எப்படி இருக்கா? சென்னாலே கண்ணு ரெண்டு குதைய கருவீழ துடிக்குதைய அடும் கோபம் வருகுதைய அம்மா அம்மா பாவலியா மாயாண்டி காவலையில கலகாண்ட மந்திரவாதிய மாபூஜ பாடணுமே கொள்ளையிட்ட உலகனத்தா கொடிகாரத்து பார்க்கணுமே கலகாண்ட உலகனத்தா நான் கரு எடுத்து பார்க்கணும். மகன மாயாண்டி எங்கும் சொல்ல கேளையாப்பா மலையாளி மயில மல்லு கட்டி கட்டும் பெண்கள் மலையாளி கண்வழிய